மதத்தை வைத்து சிலர் அரசியல் செய்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். கோயில்கள் என்பது மக்களுக்கானது, தனிப்பட்ட சிலரின் சொத்து அல்ல என பேச்சு. குஜராத் சட்டப்பேரவைக்கு நாளை இரண்டாம் கட்ட தேர்தல். 93 தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தயார். அலகாபாத்தில் திருவள்ளுவர் சிலை அமைக்க அனுமதி கிடைக்குமா என எதிர்பார்ப்பு. காசி தமிழ்ச்சங்கமம் முடியும் முன்பு சிலையை அமைக்க கோரிக்கை. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் அதிமுக போட்டியிடும். வைத்திலிங்கம் பரபரப்பு பேட்டி. ஆறுமுகசாமி ஆணைய அறிக்கை மீது மேல் நடவடிக்கை எடுக்க கே சி பழனிசாமி கோரிக்கை. December 4 ஜெயலலிதாவின் நினைவு நாளாக அனுசரிக்க வலியுறுத்தல். ஜெயலலிதாவுக்கு வேதாரண்யம் கடற்கரையில் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் திதி கொடுத்தார். ஜெயலலிதா நினைவு நாள் நாளை அனுசரிக்கப்படும் நிலையில் இன்றே திதி. NLC சுரங்க விரிவாக்கத்திற்கு நிலம் அளவீடு செய்ய சிதம்பரம் அருகே கிராம மக்கள் எதிர்ப்பு. அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. கார்த்திகை தீபம் 8 விழாவில் குதிரை வாகனத்தில் அண்ணாமலையார் எழுந்தொருளி காட்சி. மாட வீதிகளில் பக்தர்கள் திரண்டு வழிபாடு. சபரிமலையில் அலை மோதுகிறது பக்தர்களின் கூட்டம். நிலக்கல்லில் இருந்து பம்பைக்கு கூடுதல் பேருந்துகளை இயக்க பக்தர்கள் கோரிக்கை. சென்னை விமான நிலையத்தில் அதிநவீன 6 கார் நிறுத்துமிடம் திறப்பு. கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை. உதகையில் களை கட்டும் குளிர்கால சீசன். இதமான சூழலை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் குவிகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் 2748 கிராம உதவியாளர் பணிகளுக்கு தேர்வு. தேர்வு மையங்கள் அனைத்திலும் தீவிர கண்காணிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.